அப்போ வந்து அந்த டைம்ல வந்து எஸ்கே யூஸ் டு ஆஸ்க் மீ, மாதிரி உங்ககிட்ட பேசினேன், சொல்றேன் என்னடா பேசினேன் அப்படின்னு போது, இல்லைண்ணே இந்த மாதிரி எனக்கு சீரியல் நடிக்கணும் ஆசை, இந்த ப்ரோக்ராம்லாம் முடிய போகுது, நீங்க சொன்னீங்கன்னா பண்ணுவாங்கண்ணே அப்படின்னு அப்போ தான் கேட்டேன். இந்த மாதிரி வந்து சரிடா உனக்கு சாப்பாடு எதாவது கஷ்டமா இல்லை நீ ரெகுலராக ஒர்க் பண்ணி ஆகணுமா அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் அப்புறம் எதுக்கு சீரியல் ட்ரை பண்ணுறேன், சீரியல் நடிச்சேன்னா உனக்கு ரெகுலர் ஒர்க் வரும், டெய்லி நீ ஷூட்டிங் போவ, பட் ஒரு பொசிஷன் வரணும், இப்போ என்னோட பொசிஷன் நீ வரணும், எடுத்தோட ஹீரோ கொடுத்துட மாட்டாங்க, ஒரு பிரதராக நடிக்கணும், அதுக்கப்புறமா இதெல்லாம் வரும், பல நாளுக்கு அப்புறம் தான் உனக்கு சேலரியும் சரி உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அது ஏனோ ப்ரொமோட் யூ. ஸோ அதுக்கு நீ ஒரு 10 வருஷம் ஆகும், அந்த டைம்லலாம் அப்படி இருந்துச்சு. இப்போலாம் டக்குன்னு யூடியூப்ல இருந்தாலும் ஹீரோ ஆகிடலாம், அப்போலாம் அப்படி கிடையாது, இல்லை பொறுமையாக தான் வரும், படிப்படியாக தான் வந்தாகணும். ஸோ அப்படி இருந்த டைமில் இப்படி சொல்லும் போது நீ சினிமா ட்ரை பண்ணு சொல்லும்போது எஸ்கேக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிடுச்சு, என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அதை காட்டிக்கல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான். அப்புறமா வந்து 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எனக்கு ஃபோன் பண்ணி சமுத்திரக்கணிக்கிட்ட சார்கிட்ட சொல்லுங்கள், சசிகுமார் சார் படம் எடுக்கிறாருல்ல அந்த ஆஃபீஸில் நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். சரி போய் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு போய் பார்த்துருக்காங்க, ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு நீ கேம் அண்ட் நீ கால் மீ செட் அண்ணன் பெருசாக ரெஸ்பான்ஸில் ஃபோட்டோலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன்னு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரிடா வருண்டா ஏதாவது ஒன்று வருண்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் அதுக்குள்ளே 2 படம் முடிச்சிட்டாப்புல, முடிச்சுட்டு ஒரு ஸ்டேஜில் இதேமாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து ஒரு கல்ச்சுரல்ஸ்க்கு ரோபோ நான் சிவா எல்லோரும் கெஸ்ட்டாக போயிருக்கோம். அப்போ ஸ்டேஜில் ஆல்ரெடி யூஸ் தேர், நான் வழக்கம் போல் காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு மேலே வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. வந்தோடனே எங்கள் ஸ்டேஜ்லேருந்து இ சைட் ஹாய் அண்ணன் எப்படி இருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டு ஓகே ஓகே நான் உட்காரணுன்னு. அப்போ தான் டக்னி சார் நான் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஒன்று ஸ்கூல் பசங்கள்லாம் கல்ச்சுரல்ஸில் உட்காந்துருக்கேன், என்ன பற்றி அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னோடனே ஐயோ ஏதோ கலாய்க்க போகிறான் போடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் சொன்னாப்புல அண்ணன் நான் வந்து இதுமாதிரி கேட்டவங்ககிட்ட ஞாபகம் இருக்கா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ நீங்கள் வந்து சீரியல்லாம் ட்ரை பண்ணது சினிமா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அப்போ என்ன வேணான்னு சொல்லுவோம், நான் நினச்சேன் சரி அண்ணன்கிட்ட ஆசையாக கேட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாரு, பட் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் ஐ ஃபீல் டிஜெக்டட் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னாப்புல. ஆனால் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன், அன்றைக்கி நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறமா தான் எனக்கு சினிமான்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இப்போ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நான் சீரியல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ஒரு ஓப்பனிங் கிடச்சிருக்குமா தெரில. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு யூன்னு அப்போ சொன்னோன்னே எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வளர்ந்தாலும் தன்னுடைய என்ன சொல்கிறது கடந்து வந்த பாதையை மறக்காத ஒரு நபர்னா அது சிவகார்த்தி. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு நடக்குது, அதை நீ வந்து நீ எப்போ ஆசைப்பட்டு நீ ஆக்சுவலி நீ பயங்கர ஃபோக்கஸ்ன்னு தெரியும். ஸோ நீ என்னென்ன எதிர்பார்க்குற நான் அப்போ சொன்ன மாதிரியே இன்னும் நீ சூப்பர் ஆவ அப்படின்றது தான் அப்போயே சொல்லியிருக்கேன் நான். ஐ கேன் சி எ பிக் இது பிஹைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கண்ணு முன்னாடி உன்னோட க்ரோத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் நீ சூப்பராக வரணும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும், நீங்க பர்டிகுலரா இந்த பொசிஷன் சொல்லக்கூடாது, அதையும் தாண்டி நீ போகணுன்றதான் என்னோட ஆசை. அப்பல இருந்தே வந்த அந்த கோல் அந்த இதுல வந்து ரொம்ப இல்ல, எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்பார்க் தெரியுங்க, அதாவது இன்னைக்கு நம்ம பாக்குறதுலேயே ஷைன் ஆகிறவங்கலாம் அப்போ ஸ்டார்டிங் பீரியட்ல நானும் நிறைய பேர் கூட டிராவல் பண்ணிருக்கேன், அப்போவே தெரியும் ஓகே இவங்கெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க, ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம்ல. கண்டிப்பாக அது மாதிரி ஸ்பார்க் இருக்கிறவங்க இன்றைக்கி எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, சிவா இருக்கட்டும் ரோபோ இருக்கட்டும் சந்தானம் இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்க்கும்போதே ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சு, யோகி பாபு இருக்கட்டும் எல்லாருமே க்ளீனாக தெரிஞ்சுது, அவங்கெல்லாம் வந்து பேசிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேருந்தே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பார்க் அந்த இது தெரிஞ்சப்போ ஓகே சம்டே தே வில் பி ஷைனிங் சொல்லிட்டு அதுக்கேற்ற இடத்துல இது அவங்களுக்கு அமைஞ்சுது. இப்போ எஸ்கே அண்ணன் வந்து நீங்கள் ராக்லாம் பண்ணியிருக்கீங்களா, ஏன்னா நீங்கள் தான் அப்போ சீனியர், ஸோ ரேகே பண்ண முடியாதுங்க, அவன் வந்து எப்படி சொல்கிறது அண்ணா அண்ணான்னு சொன்னாலே கலாச்சாரம்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க வீட்டில் நாங்கள் வந்து சேஃபாக தான் இருப்போம், சரி எங்கே கலாச்சார போகிறாங்களேன்னு சொல்லிட்டு.